வணக்கம். அம்மாவின் தேனல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மைசூர் போண்டா மிக்ஸ் தான். அதை இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம செஞ்சிடலாம். இந்த மாவு மட்டும் அரைச்சி வச்சுட்டா அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு இட்லி அரிசி இல்லாட்டின்னா புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா தொடச்சிட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதாவது வறுக்கிறதுனா லைட்டாக சூடுபட்டால் போதும், வெயில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு 1 கப்பு. நீங்கள் பச்சரிசியை வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். நான் மாவாக தான் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்து, அப்புறம் மிளகு, சீரகம், உப்பு, இது எல்லாத்தையுமே நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போது புழுங்கல் அரிசியும் உளுந்தையும் நம்ம நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போது எல்லா மாவையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. மிளகு சீரகமும் 1-2 நுணுக்கிக்கிறேன். நான் மிளகு சீரகத்தை வந்து இதோடு சேர்க்க போகிறதில்ல உப்பு, ஏன்னா வந்து இதை நம்ம வந்து சுயத்துக்கும் நம்ம இதே மாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து போண்டா சூப்பராக வரும். இதுலேயே நம்ம மிளகு சீரகம் போட்டுட்டோம்னா நம்ம வந்து சுயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இது மல்டிபர்பஸ் மாவாக இருக்கும். இந்த மாவை அரைச்சிட்டு நம்ம வந்து தண்ணி படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு வெளில வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம வந்து இதில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு நம்ம வந்து விருந்தாளி வரும்போது போண்டாவோ இல்லாட்டினா நம்ம சுயமோ சுட்டு கொடுக்கலாம். இப்போ வாங்க, இதிலேருந்து நான் போண்டாவுக்கு மாவு கரைச்சிட்டு வரேன். இதை நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு போண்டாவுக்கு மாவு கரைச்சிக்கலாம். நான் இதில் 1 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே மிளகு சீரகம் தூவிட்டேன். தேவையான அளவு தண்ணி, கலந்து விட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை வந்து கரைக்க போகிறோம். நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவை கரைச்சிட்டேன், அதாவது போண்டா அளவுக்கு மாவை கரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு போண்டா தான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போது இந்த போண்டாவை இதில் இது உருளைக்கிழங்க நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு போட்டுடலாம். இந்த மாவை மட்டும் அரைச்சி வச்சுட்டா போதும். போண்டா போட்டுடலாம். இதில் நம்ம சுயமும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து போடலாம். இது வேகட்டும் பார்க்கலாம். அவ்வளோதான். சூப்பர் சுவையில் 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு போண்டா நம்ம போட்டு எடுத்துட்டோம். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் மாவு பிசையும் போது 1 துளி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போடலை, எனக்கு இதே போதும். இப்போ இந்த கலரில் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர் சுவையில் போண்டா ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த மாதிரி உடனடியாக நீங்கள் போடணுன்னா டக்குன்னு வந்து இதில் கரைச்சி மஞ்சத்தூளியும் மிளகு சீரகம் என்னென்ன சேர்க்குறீங்களோ சேர்த்துட்டு போட்டுடலாம். இதில் நம்ம வந்து இனிப்பு செய்யணுன்னா சுயமும் செஞ்சுக்கலாம். அதனால தான் நான் மிளகு சீரகம் சேர்க்கலை. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.